ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜார் ஆப்பை பற்றி பேசி இப்படி பார்த்தாலும் ஆக்சுவலாக ஒரு 1 இயர் ஆகுது. ஜான்வரியில் வீடியோ போட்டது. இப்போ அந்த வீடியோவில் வந்துட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது. எப்படி அப்படின்னா வந்துட்டு ஆட்டோ சேவை எப்படி ஆஃப் பண்ணுறது, அமௌண்ட் எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருந்திருப்பேன். ஒரு சில கமெண்ட் வந்துட்டு ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்பேன். வீடியோ போட்டு 1 இயர் ஆகுது, நிறைய பேருக்கு வந்துட்டு விட்ரா ஆகலை. அதே மாதிரி வந்துட்டு ஆட்டோ சேவை வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பேமெண்ட் டிடெக்ட் ஆகிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நான் இருக்கிறவனே வந்துட்டு இந்த ஜாரப்பை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை கோசரமே வந்துட்டு நான் மறுபடியும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் வந்துட்டு என்னோடய பேமெண்ட்டெல்லாம் நான் வெளியே எடுத்துட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஆப்பை யாருமே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ கூட போட்டேன் நான். ஏன்னா வந்துட்டு ட்ரஸ்டபுளாக இல்லை, எந்த ஒரு ப்ராசஸும் வந்துட்டு கேஒய்சி ப்ராசஸ் ஆக மாட்டேது, நம்ம மணிக்கான கேரண்டி வந்துட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கான வீடியோவும் போட்டேன், வேணாம் அந்த ஆப்பை யாருமே யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பேமெண்ட் எடுத்தவங்கன்னு சொல்லி சொல்லியாயிடுச்சு. இப்போ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஏற்கனவே இருந்த யூஏ வேறு அப்டேஷன் எல்லாம் கொடுத்து வந்துட்டு ஆப் ஃபுல்லாக மாற்றி வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓடிபி எல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ போட்ட வீடியோக்கும் இப்போ இருக்கிற ஆப்புக்கும் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், மெனு எல்லாம் மாறிடுச்சு, யூஐ ஃபுல்லாக மாறியிருக்கு. இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம எப்படி ஆட்டோ சேவை வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி விட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் பண்ணப்போ கேஒய்சி ஆகலை, அதனால் வந்துட்டு எந்த ஒரு பேமெண்ட்டும் என்னால் வெளியெடுக்க முடியல. அதுக்கான வீடியோ போட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட்டோ சேவை யாருன்னா வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு டிடெக்ட் ஆகிட்டுருக்கு, அதை நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹோம் மெனு இருக்கும், ரெண்டாவது வந்துட்டு டிரான்சாக்ஷன் மெனு இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் டிரான்சாக்ஷன் பார்த்துக்கலாம். இல்லை பாருங்கள், நான் வந்துட்டு விட்ரா பண்ணதே வந்துட்டு இதிலே இருக்குது. தேர்ட் வந்துட்டு இங்கே பாருங்கள், நம்ம ப்ரொஃபைலுக்கு போய்க்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அது நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆட்டோ சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெய்லி சேவிங்ஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு ஆட்டோ சேவ் கொடுக்குறேன் நான், ஏற்கனவே செட்டப் பண்ணி அதை நான் டிசேபிள் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மறுபடியும் மறுபடியும் கொடுக்குறேன் பாருங்கள். செட்டிங்ஸு, ஆட்டோ சேவ், ரீசெட்டப், ரவுண்ட் ஆஃப் வேணாம், டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் 10 ரூபீஸ் வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா வந்துட்டு இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு போடுறதா இருக்கும். பேமெண்ட்டுக்கு வந்துட்டு உத்தரவாதம் இல்லை. இப்போ நாளும் இந்த பேமெண்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெளியெடுக்க முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ பேடிஎம் மூலமா கொடுக்கலாம். உங்களோட மொபைல் நம்பரை வந்துட்டு ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பேடிஎம் வேறு ஒரு மொபைல் யூஸ் பண்ணிருக்கிறேன், வீடியோ எடுக்கிறதுக்கு வசந்தான் வந்துட்டு இந்த மொபைல் நான் யூஸ் பண்ணிருக்கேன் நான், அதனால் என்னோடய நம்பர் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ அதுக்கு வந்துட்டு மெசேஜ் ஓடிபி வந்திருக்கும், எனக்கு அதை என்ட்ரு பண்ணிடுறேன். ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு அந்த பேடிஎம் நம்பரில் எந்த பேங்க்கு வந்துட்டு நம்ம லிங்க் பண்ணி வச்சுருந்துருக்கோமோ அதை வந்துட்டு காமிக்கும். ப்ரொசீட் கொடுத்துருந்தேன் நான், டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். கொடுத்ததை வந்துட்டு பேமெண்ட் அப்ரூவல் நம்ம பேடிஎம் ஆப்பில் வந்துட்டு அப்ரூவல் கேட்கும். இருங்க, அதையும் வந்துட்டு நான் அந்த மொபைல் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். லைட்டாக பேடிஎம் போகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜாராப் சரிங்களா, ரெக்வஸ்ட் வந்துருக்குது. ப்ரொசீட் கொடுத்துடலாம், நம்ம கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். யூபிஐனாலும் கொடுத்துவோங்க. நம்ம வந்துட்டு ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு, பேமெண்ட் வந்துட்டு டிடெக்ட் ஆகிடுச்சு, மெசேஜ் வந்துருச்சு. வாட்ஸ்அப்லேயும் பாருங்கள், இன்டிமேஷன் அவங்களே கொடுத்துட்றாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வந்துருச்சு. மறுபடியும் ஒன்று ஆப் ஓப்பன் பண்ணிடலாம்.
ப்ரொஃபைலில் போயிடலாம். அதே மாதிரி செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆட்டோ சேவ் இனேபிள் இருக்கும். சரிங்களா, வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா, இப்போ பாருங்கள் டெய்லி சேவிங்ஸ் 10 ரூபீஸ். நீங்கள் அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கான இது கேட்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சரிங்களா, இப்போ நான் கேன்சலே கொடுக்குறேன். நான் டெய்லி சேவிங்ஸ் வந்துட்டு இப்போ டிசேபிள் ஆகிடுச்சி. நம்ம ப்ரொஃபைலில் போய் பார்த்துடலாம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சேவிங்ஸ் வந்துட்டு பாருங்கள் செட்டப் நவுன்னு கொடுக்குது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெய்லி சேவிங்ஸ் இந்த டெய்லி டிடெக்ஷனை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணோம். இப்போ வந்துட்டு எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நம்மளோட மணி வந்துட்டு இப்போ ஒரு 10 ரூபா வந்துட்டு உள்ளே இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணது வந்துட்டு உள்ளே இருக்குது. அது இல்லாமல் என்னோடய வின்னிங்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு 100 ரூபீஸ் பக்கமாக இருக்கும். சரிங்களா, அப்போ பாருங்கள் ஆட்டோ சேவ் வந்துட்டு 10 ரூபீஸ் காட்டுது. இப்போ வந்துட்டு நம்ம பண்ணது இப்போ வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்வெஸ்ட் பண்ணோம், ஷோ பிரேக் டவுன் கொடுத்தோம் அப்படின்னா என்னோடய வின்னிங்ஸையும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வின்னிங்ஸ்லேருந்து வந்துட்டு 4 ரூபா தான் லெஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வீடியோ போட்டதில் வின்னிங்ஸை வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்துட்டு டோட்டல் வின்னிங்ஸையும் வந்துட்டு 100 ரூபீஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு அப்படி இல்லை, 4 ரூபா தான் வந்துட்டு நம்ம வின்னிங்ஸ்லேருந்து வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் 4 ரூபா தான் வந்துட்டு எடுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 ரூபா லெஸ் ஆகும். பேலன்ஸ் வந்துட்டு 76 வந்துட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் பைக் கொடுக்குறேன், பைக் கொடுத்தாலுமே வந்துட்டு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளாம் பாருங்கள் என்னோடய வின்னிங்ஸை காட்டுறேன் பாருங்கள். 106 இருக்குது. அப்பயும் வந்துட்டு நம்ம எதனா வந்துட்டு அதை நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பர்ச்சேஸுக்கு வந்துட்டு 4 ரூபீஸ் தான் வந்துட்டு அவங்க எடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வித்ட்ரா பண்ணி பார்க்கலாம். மேலே வந்துட்டு இந்த ஐக்கானு கொடுத்துவோங்க, வித்ட்ரா கோல்டுன்றது பார்த்தீங்களா. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் இதுதாங்க. லாஸ்ட் டைமும் வந்துட்டு நம்ம எல்லா வீடியோலையும் வந்துட்டு பார்த்தாச்சு, யார் எந்த ஒரு வீடியோலையுமே வந்துட்டு இது வெரிஃபை ஆகலை. இந்த ஒரு டைம் நம்ம கொடுத்து பார்க்கலாம். இதுக்கு நம்ம அதிலேயே போய்கொண்டு ப்ரொஃபைல்லே போய்ட்டு ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் கொடுத்துடலாம். என்டர் பேன் மேனுவலி, பேன் நம்பர் வந்துட்டு நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ரெண்டாவது நேம், மூணாவது டேட் ஆஃப் பர்த். இப்போ போட்டாச்சு பாருங்கள், ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு. இதே தான் வந்துட்டு வந்துருக்குது. நீங்கள் இந்த ஒரு ஆப் வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு யாருனா இந்த ஆட்டோ டிடெக்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களால் வித்ட்ரா பண்ண முடியுது, அதே மாதிரி உங்களால் வந்துட்டு வித்ட்ரா பண்ண முடியுது அப்படின்னா வந்துட்டு இருக்கிற பேமெண்ட்டெல்லாம் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கோங்க. இன்னும் வந்துட்டு இந்த ஒரு வெரிஃபிகேஷனுக்கான அப்டேஷன் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே தான் வந்துட்டு நிற்கிது, எந்த ஒரு ப்ராசஸ் கூட ஆக மாட்டேங்குது. போட்டோம் அப்படின்னா சடனாக வந்துட்டு ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் ஃபெயில்னு தான் வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பை யாருமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு அப்டேஷன் வந்துட்டு 1 வருஷமாக வந்துட்டு இன்னும் அவங்க தராமல் இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பேமெண்ட்டை வந்துட்டு உங்களோட மணியை வந்துட்டு சேவ் பண்ணிவோங்க. இதில் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், மறுபடியும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன் நான். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.